என்னாச்சு டாக்டர், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சா? நீங்க ஒண்ணு கவலையே பட தேவையில்ல, 100% ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அப்புறம் திரும்ப அந்த கட்டி வளருமா தெரியல, டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். அவங்களுக்கு குடிக்க ஜூஸ் மட்டும் கொடுங்க, சாலிட்ஸ் ஃபுட் ரெண்டு நாள் கழிச்சு கொடுத்துக்கலாம். நாளைக்கே கூட நீங்க அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னது வயிறு இப்படி இருக்கு பொம்மி, உனக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, சந்தோஷம். என்ன இவ்வளவு ரத்தம் போயிருக்கு பொம்மி, எப்படா நம்ம வீட்டுக்கு கூட்டு போவோம் இருக்கு. சரி, நான் இங்க இருந்து பொம்மியை பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. சரி பார்பி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நீ கிளம்புங்க, நான் பொம்மி கூட இருக்கேன். நீங்க தான் இவ கூட இருக்கீங்க, இப்ப நான் இருக்கேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன். அண்ணே அண்ணே, பொம்மி 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 சுத்தோ பொம்மி, என்ன பண்ணுது உனக்கு வலிக்குதா, என்ன பண்ணுது சொல்லு பொம்மி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பசிக்குது பசிக்குதா, உடனே சிஸ்டர் கூப்பிடு. சிஸ்டர், என்னங்க ஆச்சு? வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப பசிக்குது. 48 hours சாப்பிடலையாச்சே, பசிக்கு தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சாலிட்ஸ் வந்து இப்போ கொடுக்கக்கூடாது, ரெண்டு நாள் கழிச்சு தான் கொடுக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. ஸோ நல்ல ஜூஸாக வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரி பொம்மி, இங்கே இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பொம்மி ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா சிவா, இங்க சிவா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க அனுப்பிச்சு விட்டேன். அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. இந்தா நீ இந்த முதல்ல இந்த ஜூஸை குடி, எவ்வளோ நேரம் பசியோடு இருப்ப. இந்தா பொம்மி, அட இது குடிக்கணும்னா மூஞ்சில இருக்கிறத இருக்கணுமா, இரு எடுத்து விடுறேன். இந்த பொம்மி, இந்த ஜூஸ் இப்ப முழுசா குடி. போதும், நீ என்ன பொம்மி கொஞ்சம் தான் குடிச்சிருக்க, குடி. முன்னாடி ரொம்ப பசிச்சுது, ஆனா கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. போதும், அப்படிதான் இருக்கும், கவலைப்படாத. விட, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, எல்லாமே ஓகே, நீங்க இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். உடனே கெண்டுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். என்ன இந்த கென்ன இன்னும் வரல, பொம்மி கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. என்ன பார்பி உட்காந்துருக்கா, கென்னு பொம்மி கூட்டு வர போயிருக்கான். வீடெல்லாம் சுத்தம் பண்ணு, பொம்மி வந்தா படுக்கிறதுக்கு பெட் எல்லாம் ரெடி பண்ணி வை. இந்த வேலையை செய்யாம உட்காந்துருக்க, இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து உட்காந்தேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, இப்ப பொம்மி வரத்துக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன், பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, வேற என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. பொம்மி வந்தோடனே ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ஆர்த்தி தட்டு, அவ வந்தோடனே படுக்க வைக்கிறதுக்கு பெட்டு, இதெல்லாம் தான் ரெடி பண்ணும். அப்புறம் ஜூஸ் தானே குடிக்கணும்னு சொல்லிருக்காங்க, நிறைய ஜூஸ் போட்டு வை ஃப்ரிட்ஜ்ல. பொம்மி வந்து ஆர்த்தி எடுக்க ஆர்த்தி தட ரெடி பண்ணிட்டேன். பார்பி பார்பி, எங்க பாரு எங்க பாரு, கென்னு வந்துட்டான், வா வா சீக்கிரமா கூட்டிட்டு வந்து சீக்கிரமா ஆர்த்தி தட்ட கொண்டு வாங்க. ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடியா தான் இருக்கு, நீ பொம்மியை உள்ள கூப்பிடு. இங்க பாத்தீங்களா, யார் ஹெல்ப்பும் இல்லாம நானா நடந்து வரேன். யாரு கண்ணு பட்டுச்சோ, என் பொம்மிக்கு இப்படி ஆபரேஷன் பண்ற நிலைமெல்லாம் வந்துருச்சு. பொம்மி நீ ஒண்ணு கவலைப்படாத, இதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது உனக்கு. ஊது கண்ணு, உழவு கண்ணு, பார்த்தா கண்ணு, பரப்பம் கண்ணு, எல்லா கண்ணும் பொறிஞ்சு போக, பொம்மி மேலதான் எல்லா கண்ணும் இருக்கும் போலவே. வா பொம்மி, பார்த்து வா, இப்படி வந்து உட்காரு, எழுந்திருப்பாக்கு. என்ன பொம்மி வலிக்குதா, எங்க வலிக்குது? என்ன விடுங்க, நீ உங்க மூச்சுல என்ன இப்படி இருக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பொம்மி, அது தானே சரியாக போயிடும். நீ படுத்துக்கோனா, பார்பியை விட்டு உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தர சொல்கிறேன். ஜூஸ்லாம் வேணாம், நான் ஹாஸ்பிட்டலில் குடிச்சிட்டு தான் வந்தேன். பொம்மி, ஆர் யூ ஓகே? டோன்ட் வரி, நீங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன், உனக்கு நான் நிறைய சாங் பாடுறேன், உனக்கு போர் அடிக்காத அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்குறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ கொஞ்ச நேரம் வாய முடிட்டு என்ன நல்லா தூங்க விட்டாலே போதும். வாணிராணி வரும், நீங்க விளையாட போயிருக்காங்க, உனக்கு ஆபரேஷன் பண்ண விஷயத்தையே சொல்லல, சொன்ன நானும் வர நட முடிப்பாங்களேன்னு. சரி, கொஞ்ச நேரம் நான் படுத்து தூங்குற அந்த பசங்க வர வரைக்கும், அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா என்ன தூங்க விட மாட்டாங்க. ஆமா சிவா, நீங்க என்ன வீட்டுக்கு போல? பொம்மி உன்னை டிராப் பண்ணதான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன், நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு தேவையான உடனே போன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். தேங்க்ஸ் சிவா, எனக்காக ரத்தம்லாம் கொடுத்துருக்கீங்க. என்ன பொம்மி இதுக்கு போய் நீ தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா குணமாயி வந்தா அதுவே போதும். சரி, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு பொம்மி, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு பொம்மி. ரொம்ப வலிக்குதே. என்னது ரொம்ப வலிக்குதா, இரு ரத்தம் ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கு, நீ நல்லா தூங்கினா சரியா போயிடும் பொம்மி. பார்பி நீ போய் பொம்மிக்கு ஜூஸ் போட்டு வை, கடையில் வாங்குற ஜூஸ்லாம் இல்லை, ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு வை. பொம்மிக்கு ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுக்காக தான் நான் பீட்ரூட் ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன் அவளுக்காக.